தமிழகத்துல பெங்கால் புயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் இருக்கிற இடத்துல தண்ணி நிக்கல, வசதி இல்லாதவங்ககிட்ட தண்ணி நிக்குது அப்படி கேளுங்க. ஐயா மாதிரி வீடு இது கட்டி வாழுங்க, நான் தண்ணி நிக்காது. மெரினா பீச்சில் அந்த மாற்றுத்திறனாளி போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருந்தாங்க, போய் அந்த தண்ணியில் அந்த பிரிட்ஜை வந்து கிளீன் பண்ணுறாங்க. நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணி இருக்கு, ரோட்டில் விட்டுனா மேலே மேலும் தண்ணி தேங்கும், அப்படி எப்படி சரியாக இருக்கும்? அதாவது மழை தண்ணீர்ன்றது ஒரு மழை தண்ணீர், அது சாக்கடையோடு கந்த பீ தண்ணி தான். அவர்கள் ஏதாவது மனித நேயத்தோட பேசுறாரா? இப்ப இந்த மழை பெஞ்சதுல எங்க தண்ணி இருக்கு? வாங்க போவோம், எங்க தண்ணி நிக்குது சொல்லுங்க பாப்போம். 4000 கோடி எங்க? அவங்க பணத்தை எடுத்துட்டு போயிருக்கான். நீங்க சொல்றதை பார்த்தா அமைக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லுங்க. பரந்தூர் விமான நிலையத்துல எத்தனை ஏரி, எத்தனை காவா, எத்தனை ஆறு அதுல போகுது? அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் வித்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டான். பணத்தை வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் அவன் அங்க போய் என்ன மஸ்துக்கு விவசாயம் பண்றான்? இதை விட்டு விட்டு ஐயா கொய்யான்னு அந்த நொண்ணாமலை அவன் சொல்றான்னு சொல்லி எல்லாம் இங்க பேசாத. ஆளுநர் கட்சியோட மாநிலத்தில் சும்மா உங்களை மாதிரி அடிச்சு விட முடியாது. எங்க கட்சியில நாங்க எதை வேணாலும் பண்றோம், உனக்கு என்ன வலிக்குது? இத்தனை நாள் கொதிக்காத காமராஜ் ஆயிடுது, இப்ப கொதிக்கிறாரு சார். அண்ணாமலை வந்த கோபாலபுரத்தில் எத்தனை அடி தண்ணி நின்று? சரி, அது நீர் தீட்டு அந்த இடத்துல இருக்கிற எல்லா வீடுகளும் வச்சுட்டேன், வேற என்ன ஒரு ஹவுசிங் போர்டு வீடு கொடுத்துருமா? ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா இந்த மாதிரி சில புல்லுருவிகளை எல்லாம் பிடுங்கி எரியத்தான் வேணும். பின்புலத்தில் இருந்து ஏக்கரிங்க போல இருக்கு, அதில் ஏதாவது ஆட்டையை போடலாம்ல, வேற என்ன? க்ளோ 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர்கள் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் தமிழக நாயுடு பேரவை தலைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படிங்க இருக்கீங்க? நலமா இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம விவாதம் வச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெங்கால் புயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு போணுச்சு. அதில் வந்து நிறைய இடங்களில் மழைநீர் தேக்கம் அப்படிங்கிறது இருந்தது. ஒரு சில இடங்களில் மழைநீர் தேங்காமல் இருந்த ஒரு விஷயங்களையும் பார்த்தோம். உங்களோட நோக்கம் வந்து ஏன் தண்ணி நிற்குதுன்றது இல்லை, ஏன் அவன் இடத்துல தண்ணி நிற்கல, அங்கேயும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்றத எப்படி இது? இல்லை, இது வந்து நான் என்ன கேட்குறேன், தண்ணி நிற்கக்கூடாதுன்னா எங்கேயுமே நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே? அப்போ இங்கே நிற்கிறீங்க, அதுக்கு இங்கெல்லாம் நிற்கலையே, அந்த மாதிரி அங்கேயும் கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஏங்க, தென் சென்னையில் சில பகுதிகளில் கொஞ்சம் இப்படி சொல்ல போனால் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் இருக்கிற இடத்துல தண்ணி நிற்கல, வசதி இல்லாத வீட்டில் தண்ணி நிற்கிது அப்படி கேளுங்க. அதை விட்டு நீங்கள் சொல்கிறத பார்த்தா அடுத்தாப்புல வந்து எப்பா அவனுக்கு தண்ணி விட்டிங்கல்ல, அதே மாதிரி இந்த ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி விடுங்கன்ற மாதிரி இருக்கேன். கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி தானே அந்த விஷயமே. இப்போ வந்து கோட்டூர் புறமாக இருக்கணும், பல இடங்களில் வந்து வசதியாக இருக்கவங்க இருக்க ஏரியாலெல்லாம் தண்ணி இல்லை. அப்போ நீங்களும் வசதியாகுங்க, யார் உங்களை வேணான்றோம்? ஐயா மாதிரி வீடு இது கட்டி வாழுங்க, இங்கே தண்ணி நிற்காது. நீங்கள் போய் அப்புறம் தண்ணியில் டவுனில் வீடு கட்ட அப்புறம் தண்ணி நிற்கிதுன்னா நிற்க தான் செய்யும். நாங்கள் எங்களோட செயல் திட்டம் எப்படி இருக்குன்றதுக்கு, அரசின் செயல் திட்டம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம், கடுமையான புயல், கடுமையான மழை. மெரினா பீச்சில் அந்த மாற்றுத்திறனாளிகள் போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒன்று கட்டியிருந்தாங்க. போன தடவை அந்த பிரிட்ஜு வந்து டேமேஜ் ஆச்சு, பார்த்தோம். அந்த பிரிட்ஜு டேமேஜுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு படத்தை போட்டிருந்தாங்க, ஒரு இந்த சுண்டல் அவிச்சு விற்கிற வந்து சின்ன தள்ளுவண்டி மாதிரி ஒன்று இருக்குது, அது அப்படியே கிடக்கு, இந்த பிரிட்ஜு காணாமல் போயிடுச்சு. இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபல டிவி தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் போய் அந்த தண்ணியில் அந்த பிரிட்ஜை வந்து கிளீன் பண்ணுறாங்க. கிளீன் பண்ணி நாங்கள் வந்து மழைநீர் தேங்காமல் பார்த்துக்குறோம். சரி, மெரினா போகிற ரூட் எல்லாத்தையும் வந்து மூடிட்டாங்க. மெரினா பீச்சுக்குள்ளே மக்கள் அலவுடு இல்லை. அப்போ அதில் எப்படி வந்து அந்த பிரிட்ஜில் ஆள் போவான்? மெரினா பீச்சு நுழைவாயிலே அந்த என்ட்ரன்ஸெல்லாம் நீங்கள் திறந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் மழையில் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு போவான், பார்க்குறதுக்கு போவான், சின்ன நாள் செல்ஃபி எடுப்பான், போவான், ரெண்டு பேர் சாவான், அப்படிலாம் நடக்கும். எல்லா ரோடையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே க்ளீன் பண்ணுறாங்களாம் வந்து அடாத மழையிலும். ஆமாம், மாநகராட்சி தன் கடமையை சரியாக செய்து. ஏய், தண்ணி நிற்குது, அவரும் வீட்டு வெளியில் வர முடியல, வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடுது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கோடம்பாக்கம் போன்ற இடங்களில் கார்ப்பரேஷன் அதிகாரிகள்லாம் சொல்கிறான், வீட்டிலேருந்து தண்ணி எடுத்து மோட்டர் போட்டு ரோட்டில் விடாது. ரோட்டில் எங்க நாங்கள் என்ன தங்க பண்ணுறது? ரோட்டில் தண்ணி வந்த பிறகு அப்புறம் பார்க்கலாம். நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணி எடுத்து ரோட்டில் விட்டினா மேலே மேலும் தண்ணி தேங்கும், இது எப்படி சரியாக இருக்கும்? ரோட்டில் தண்ணி நிற்குதுன்னா அப்போ வீட்லேயும் தண்ணி நிற்கணுமா? இப்போ ரோட்டில் தண்ணி நின்று வச்சுக்கலாம்,
ட்ரைனேஜ் வட்டத்தோடு சேர்ந்து நிற்கும். அப்புறம் நாலு வண்டி போக போக அதில் இருக்கிற மலத்தக்கலத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் விட்டு அது சுத்தமாயிடும்னு வச்சுங்க. அந்த மலத்தை எவனும் தண்ணி ஊற்றி கழுவ வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து ட்ரைனேஜ் வாட்டர், அதாவது மழை தண்ணீர்ங்கிறது வெறும் மழை தண்ணீர் இல்லை, அது சாக்கடையோடு கந்த பீ தண்ணி தான். அது இப்போ இயல்பாக சொன்னால் கழிவு நீர் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் சாமான்கள் வந்து மற்ற யூஸ் குளிக்கிற தண்ணி தனியாகவும் மலம் தனியாகமா போகுது? எல்லாம் ஒன்றா தானே போகுது, அத்தனை ட்ரைனேஜில் போகுது. அப்போ அது ட்ரைனேஜ் தெரிஞ்சு வெளியே வரும்போது என்ன வரும்? இல்லை இல்லை மலம்லாம் இல்லை, நம்ம ஆட்சியில் வந்து மலம்னாலே அவங்களுக்கு அலர்ஜி, அதெல்லாம் நம்ம உள்ளே இருந்துப்போம், வெறும் தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி மேலே விடுவோம்னா வருது? எல்லாம் ஒன்று மண்ணா சேர்ந்து தானே வருது. அப்படி இருக்கிற போது அந்த தண்ணி வீட்டுக்குள்ளே போகுதுன்னு வச்சுங்க, அதை இம்மிடியட்டாக அவன் வந்து பம்ப் பண்ணி, ஒரு சில வீட்டில் அந்த வசதி இருக்குன்னு வச்சுங்க, ஒரு சிலர் அண்ணன் கூட முரங்கரம் வச்சு ஊற்றுறாங்க, இம்மிடியட்டாக பம்ப் பண்ணி கொஞ்சம் தண்ணியை ஊற்றினோம்னா பிரச்சனை இருக்காது. அது ஒரு நாலு நாள் அந்த வீட்டில் ஊறுதுன்னு வச்சுங்க, 40 நாள் உள்ளே இருக்க முடியாது. அது அந்த வீட்டில் வசிக்கிற மக்களுக்கு தெரியும். அரசு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களாம் வந்து, இல்லை டிவியில் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாக்களில், தண்ணி எடுத்து வெளியே விடாத அப்படின்றது இப்படி சரியாக இருக்கும். ஆக இவர்களையும் இந்த மழைநீர் வடிகாலுங்கிறது 4 மோட்ரு 4 டிராக்டரு நல்ல பைப்பு வச்சு தண்ணி இறக்கிறது தான். ஏய் என்னையா 5வது தெருவில் தண்ணியா? ஏய் எடுத்து 6வது தெருவில் விடு. சார் இப்போ 6வது தெருவில், 7வது தெருவில் விடு. முதல்ல கிளியர் பண்ணி எந்த பக்கம் தண்ணி போதும் அங்கே முதல்ல உடியா, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படிங்கிறது இப்படி சரியாக இருக்கும். ஐயா உங்களோட பதிலுங்க எதுக்கு? அவர் ஏதாவது மனித நேயத்தோடு பேசுகிறாரா? எல்லாம் ஏட்டிக்கு பூட்டியே எருமைனாக்க கழுதைங்கிறாரு, கழுதைன்னா மாடுங்கிறாரு. ஏதாவது அர்த்தம் பொருத்தமாக பேசுனா பரவாயில்லை, அர்த்தமே இல்லாமல் பேசுகிறாரு. இப்போ இந்த மழை பெஞ்சதில் எங்கே தண்ணி இருக்குது? இப்போ நீ சொன்ன வட சென்னையில் இருக்குன்னு சொன்னேன், வட சென்னையில் வந்து அதிகமாக மணப்பொழிவு இது வந்து ஆவடியில் தான் அதிகமாக, சென்னையிலேயே வந்து அதிகமான மழை வந்து ஆவடியில் தான் பொழிஞ்சுது. ஸோ அப்படி வந்து அந்த தண்ணி வந்தது எப்போ? மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. நேற்றுக்கு தான் மழை இல்லை, நேற்றுக்கு மழை இல்லை, நேற்றுக்கு இன்றைக்கி போய் பாருங்கள் அங்கே எப்படி இருக்குன்னு, தண்ணி நிற்கிதா போயிடுச்சான்னு போய் பாருங்கள். அதாவது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது தண்ணியை கிளியர் பண்ண முடியாது, பெஞ்ச ஒரு 24 மணி நேரம் கழித்து தான் அந்த தண்ணி காலையில் மொத்தமாக எடுக்க சொல்ல முடியும், சரியா? அதனால் இதெல்லாம் வந்து வாய்க்கு பத்தாத பேச்சு. இப்போ வந்து இந்த மலைக்கு வந்து தம்ம சென்னை வந்து எங்கேயும் பாதிக்கப்படலை, புறநகர்களில் நிறைய பாதிப்பு இருக்குது, அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா அங்கங்கே இருக்க டேங்கெல்லாம் உடஞ்சி போச்சு, டேம்லெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 160,000 கனஅடி தண்ணி வந்து திறந்து விட்டு, சரியாக இருக்குமோ? 160,000 கனஅடி காவேரியில தான் திறப்போம். இப்ப இதுல வந்து சாதாரண அணையில வந்து இவ்வளவு தென்பெண்ணை ஆற்றுல வருது கண்ணு, 160,000 கனஅடி தண்ணி வருது கண்ணு, திறந்து விட்டுருக்கு. அப்ப அந்த பக்கத்துல இருக்க வீடுகள் மாதிரிலாம் முழுகத்தான கண்ணு செய்யும், என்ன செய்ய இயலும்? இதை அப்படி இல்லைன்னா டேம் உடஞ்சிரும், டேம் உடஞ்சா உயிர் சேதம் ஆகிடும் இல்லைங்களா? அப்போ மக்களை வந்து ஆற்றுல தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வந்துச்சு, அந்த ஆற்றுல தண்ணி வந்து இந்த ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா இல்லை, மழை தண்ணி ரோட்ல நிக்குது வீட்டுல நிக்குது. அது சென்னை, அது இங்க மழை தண்ணி இங்க நிக்கிறதெல்லாம் வெளியாத்தியாச்சுங்க. இப்போ எங்க இங்க வாங்க போவோம, வாங்க போவோம், எங்க தண்ணி நிக்குது சொல்லுங்க பாப்போம். நம்ம ஆபீஸ் பரவாயில்லை நிக்குதுங்க, எங்க ஆபீஸ் வரோ இல்ல எந்த இடத்துல பிரிட்ஜ் கீழே நிக்குதுங்க, எந்த பிரிட்ஜ் இல்ல அண்டர் கிரவுண்ட்ல வந்து இல்லங்க. நார்மலான பிரிட்ஜ் கீழே தண்ணி நிக்கிறீங்க, இப்போ வரும்போது அந்த டிராக்டர் வச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஐயா கண்ணே கால் பீத்தல்ல நனைஞ்சிருக்கு. இங்க பாருங்க ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, மழை பெய்யும் போது மழை பொழிவு இருக்கும்போது தண்ணி வந்து இழுக்காது, அதுக்கப்புறம் மழை விட்டுடுச்சுன்னா தண்ணி இழுத்து போயிடும். ஆனால் நீங்கள் சொன்ன, நீயே சொன்ன பள்ளங்களில் வந்து தண்ணி அங்கங்கே தேங்கி நிற்கிதுங்க, பள்ளங்களில் தேங்கி நிற்கிற தண்ணி 4000 கோடி எங்க, 4000 கோடி அவன் கான்ட்ராக்ட் கொடுத்து அவன் வேலையை பார்த்து அவன் பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கான். ஆமாம் ஐயா, என்ன எவ்வளோ பகிரங்கமாக ஒத்துக்கிறேன், என்ன பகிரங்கமாக வேலை பார்த்து எனக்கு காசு கொடுக்காம நாம தேவை போட முடியும். அமுக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லுங்க, அமுக்கிட்டான்லாம் கிடையாது, டெண்டர் கொடுத்துச்சு, டெண்டரில் அவன் வேலையை முடித்தான், காசை வாங்கிட்டு போயிட்டான். இப்போ அந்த இதில் போகிற காசை வாங்கிட்டு போயிட்டான், தண்ணி போலையா? தண்ணி போலைன்னா தண்ணி இங்கே பாருங்க, அந்த சேனல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தண்ணி போயிடுச்சுங்க. இப்போ தண்ணி போகாமல் இருக்கிறது வந்து கனெக்டடு இல்லாத ஏரியாவில் தாங்க இருக்கு. பாலா போன இந்த மெட்ரோ ரயில் வேலை பாக்குறதுனால கனெக்ட் பண்ண முடியாம நிறைய இடங்கள்ல வந்து ஆகையினால இதுதான் மிஸ்டேக்கே தவிர மற்றபடி எல்லா இடமும் இந்த 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு சென்னையில், எங்கேயுமே தண்ணி இல்லை. அதாவது மழை பெஞ்சா தண்ணி இல்லாம அதுக்காக போய் அரிசியை காய போட்டு அள்ள முடியாது,
இருக்கலாம், அங்கங்கே லேசில் தான் இருக்குமே தவிர போக முடியாத அளவுக்கு கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, இப்போ இன்னைக்கு ஒன்றும் இல்லை, என்ஹெச் ரோடு இருக்குது, என்ஹெச் ரோட்லேயே விழுப்புரத்தில் ஒன் சைடு தான் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு தண்ணியில் மூழ்கி போய் கிடக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ சிஎம் கூட இப்போ விழுப்புரம் போயிட்டுருக்காரு, போயிட்டாரு. ஸோ ஆகையினால போய் வெள்ளத்தை பார்வையிட்டு அங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க்குகளை எல்லாம் முடிக்க விடணும். அங்கதானே அதிகமா பாதிப்பு இருக்கு. இங்க இருந்து போன போட்டியா என்ன புடுங்குறீங்க? அதெல்லாம் பேசிட்டாரு, அதெல்லாம் எம்ஆர்கே கூட அதெல்லாம் போன்ல இதுலயே வீடியோ கால்ல பேசிட்டாரு. பேசின பின்னாடியும் ஏற்கனவே துணை முதலமைச்சரும் அங்கதான் போயிருக்காரு, இவரும் போயிருக்காரு. ஏன்னா திண்டிவனம் அந்த ஏரியா வந்து அதிகமான மழைப்பொழிவுல நிறைய பாதிப்பு இருக்கு. அந்த ஏரியா மக்களையும் போய் பார்த்து, ஏன்னா ஒரு முதலமைச்சர் வரலையேங்கிற ஒரு இது இருக்கும், அதனால முதலமைச்சரும் போய் பார்த்து அவங்களுக்கு நிவாரணங்களை முடுக்கி விட்டு சீக்கிரமா அதை சரி செய்வார் கண்ணு. இந்த இந்த மலைக்கு வந்து பாதிப்பு வர்ற அளவுக்கு இருக்காது கண்ணு. ஆனா பாதிச்சது வந்து மறக்கணும், அந்த ஏரியால பாதிப்பு தான். டெல்டாவில் டெல்டா வந்து வருஷம் வருஷம் மழை வந்தால் டெல்டா பாதிக்கும். அதையெல்லாம் கணக்கெடுத்து அவங்களுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கப்படும். வேற என்ன பண்ண முடியும்? எங்க இயற்கையை நாங்கள் கொடையை பிடிச்சி நிப்பாட்ட முடியுமா? என்ன பேசுறீங்க? இப்போதான் சரியான இயற்கையே கொடையை பிடிச்சி நிறுத்த முடியாது. இப்போ பரந்தூர் விமான நிலையத்தில் எத்தனை ஏரி, எத்தனை காவா, எத்தனை ஆறு அதில் போகுது. இப்போ அந்த ஏரி எல்லாம் வந்து மண்ணை போட்டு துத்துறோம்னு வச்சுங்க, அந்த நீர்வரத்தை தடுத்துட முடியுமா? முடியவே முடியாது. இப்போ அதுதாங்க கேள்வி வைக்கிறாங்க. உங்களால் இங்கே இருக்கக்கூடிய மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திலே தண்ணி தேங்க நிப்பாட்ட முடியல. ஒரு ஏரி மேலே நீங்கள் விமான நிலையத்தை அமைச்சு அங்கே எப்படி வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை மீட்டு? நாங்கள் கட்டளை கண்ணு, எங்கள்கிட்ட சொல்கிறோம், இந்த இடம் 5000 ஏக்கராகவே எடுத்து கொடுங்குறான். அந்த லேண்டை வந்து அக்யூர் பண்ணி கொடுக்கறது தான் தமிழ்நாடு அரசு. அதோட தமிழ்நாடு அரசுக்கு அந்த வேலை முடிஞ்சு போச்சு. மாநில சுயாட்சி எங்கே கொடுத்துருக்கான்? மயிரை பிடுங்கிட்டு இருக்கான். உங்கள் கவர்மெண்ட்டு தான் இருக்குது, சொல்லுங்கள். 40 பேர் அங்கே இருக்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலையை பண்ணி என்ன வேலை பண்ணுவாங்கன்னு அவங்கள கூப்பிட்டு கேட்போம். 40 பேர் தான் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்கள பார்லிமெண்ட்ல. ஓ, பார்லிமெண்ட்டே 5ஆம் தேதி கூடினதுல இருந்து இன்னும் இதுவரை பார்லிமெண்ட்டே போன 25ல இருந்து நடக்கலையே. இன்னைக்கு கூட காலையில ஒத்திவைப்பு தீர்மானம் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல மழை பொழிவு அதிகமா இருக்கு, அதுக்கு வந்து நீங்க ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு அது ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்ம தமிழ்நாடு வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு பல வழிகள்ல, அதை நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறோம். அவன் கொடுத்தாலும் கொடுக்கலன்னாலும் முதலமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நீ கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிற. என்ன சொன்னாரு மத்திய அரசு கொடுக்க தவறுனாலும் மாநில அரசு இழப்பீட கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு கண்டிப்பா நடக்கும் இதை விட்டு விட்டு ஐயா கொய்யான்னு கிட்டே இருங்க சொல்லிருக்காரு கண்ணு அந்த நொன்னாமலை சொல்றான்னு சொல்லி எல்லாம் இங்க பேசாத. நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் என்ன சொன்னாரு? எக்காரணத்தை முன்னிட்டும் இங்க வந்து அந்த தொழில் பண்றதுக்கு நாங்க அலோ பண்ண மாட்டோம், எங்களுக்கு தெரியாம டீட்டெயில் ஒண்ணு இருங்க. முதல் டங்ஸ்டன் இங்க வந்து தோண்டி எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆலை வர்றதுக்கு இவங்க கேட்கிறப்ப தமிழக அரசு ஓகே சொல்லியிருக்காங்க. டெண்டர் விடும்போது அமைதியா இருந்திருக்காங்க, பத்து மாசம் அமைதியா இருந்துட்டு இப்ப வந்து இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா? அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த குறிப்பிட்டு சொல்லியிருக்கலாம், ஒரு சின்ன இடத்த சொல்லியிருக்கலாம். அது அவங்க சரி, அந்த இடம் வந்து ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க இடம். அது எல்லாமே இப்போ இந்த இடம் எல்லாமே ஒன்றிய அரசுக்கு சொந்தமான ஃபாரஸ்ட் ஏரியா, சரியா? அதனால அது சின்ன இடமா இருக்கும் எனக்கு தெரியாது கண்ணு, நீங்கள் இப்போ சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். அதனால சின்ன இடமா இருக்கும். மக்களுக்கு எதிர்ப்பு வந்தாக்க நாங்க அதுக்கு இவங்களுக்கு வந்து இந்த தொழிற்சாலைக்கு ஆதரவு தரும் போது மக்கள்கிட்ட வந்து எதிர்ப்பு வரும், இவ்வளவு ஊர்லாம் பாதிப்பாகனு தெரியலையா உங்களுக்கு? தெரியாது இல்ல, தெரிஞ்சிருந்தா என்னத்துக்கு அவங்க போய் சொல்ல போறான்? ஆமா, அவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்லியிருப்பான், அந்த இடத்த ஒரு 10 ஏக்கரா சொல்லியிருப்பான், ஒரு மலையில ஒரு அடிவாரத்துல திருவள்ளுவர் சொல்லிட்டு இப்ப போய் மதுரையில ஆரம்பிச்சான். அது கூட அப்படி கூட பண்ணுவாங்க, என்ன பண்றது? எல்லாம் ஒன்றிய அரசு பண்ற களவாணித்தனத்துல அது முக்கியமான களவாணித்தனமா இருக்கு. அவ்வளவு மொக்கையா நம்ம தமிழக அரசு மக்க மொக்கையாவது கத்திரிக்காவது, அதாவது நீங்க எதை எடுத்தாலும் எங்களை குற்றம் சொல்றது நான் தான் சொல்றேன்னு எக்காரணத்தை முன்னிட்டும் அது இங்க வராது, வர்றதுக்கு விட மாட்டோம்.
மத்திய அரசு எந்த மத்திய அரசு சொல்லிச்சு? இந்த பாலா போன இந்த இவர் வந்திருப்பாரு, லண்டன்ல இருந்து வந்த உடனே அவருக்கு பூத்துருக்கும், அவரு சொல்லியிருப்பாரு உடனே. அவரு அவருடைய வாயா நீங்க பேசுறீங்க? ஒரு மாநில ஒரு ஆளுகின்ற கட்சியோட மாநில தலைவர் சும்மா உங்களை மாதிரி அடிச்சு விட முடியாது இல்லையா? அப்ப ஏற்கனவே எங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு சொன்னதெல்லாம் என்ன புடுங்கினாரு, என்ன போய் நடவடிக்கை? இது இந்த இதுல இங்க பாருங்க, இது வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஜோடிக்கப்பட்ட செய்திகள், இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. நாங்க கண்டிப்பா இதுல எக்காரணத்தை முன்னிட்டோம், அதெல்லாம் அனுமதிக்க மாட்டோம். நெய்வேலியிலும் அப்படிதான் சொன்னாங்க. இப்ப நெய்வேலியில போய் பச்சை பசேர்னு இருக்க பயிர் அழிக்கிறதுக்கு கூட நின்னாங்கல்ல, அது இடத்தை கொடுத்தது யார் காலத்துல? இங்க கொடுத்தா என்னவோ, நாங்க தான் அந்த இடத்த கொடுத்த மாதிரி அடுத்த இடத்துல போய் வீட்டுல போய் நீங்க உக்காந்தக்க விடுவாங்களா? அடுத்த அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் வித்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டான், பணத்தை வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் அவன் அங்க போய் என்ன மஸ்துக்கு விவசாயம் பண்றான்? அதுல இருந்து உங்கால இல்லையா, உங்க ஜனங்க இல்லையா? இங்க எங்க ஜனங்க உங்க ஜனங்க ஏங்க? ஒரு இப்ப இந்த ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்தை வித்துட்டா அதோட போயிடுமே தவிர, வித்த சொத்துல போய் நான் சும்மா காலியா இருக்கு, நான் வந்து விவசாயம் பண்றேன்னா இது அயோக்கியத்தனம் இல்ல? தமிழ்நாட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்படாம நடவடிக்கை எடுத்துதானே தமிழக அரசு? அதுக்கு அப்படித்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒன்னும் எங்களுக்கு சப்பக்கட்டு கட்ட வேணாம், நாங்க அப்படித்தான் பண்றோம். மக்கள் வந்து நல்வாழ்வுக்காகத்தான் இந்த அரசு, மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காம தான் எந்த காரியத்தை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்னை முழுக்க இருக்கிற எல்லா நிறைய இடத்துல வீடுகளை எடுக்கிறீங்க, அது என்ன வாழ்வாதாரம்? என்ன வாழ்வாதாரம்னா ஏங்க, எல்லாமே நீர் போக்குவரத்துல வந்து இந்த மாதிரி வீடு கோபாலபுரத்துல எத்தனை அடி தண்ணி நின்னுதுன்னு? சரி, அது நீர் திங்கிதுன்னு அந்த இடத்துல இருக்கிற எல்லா வீடுகளையும் இடிச்சுட்டேன், வேற நான் ஒரு அவசியம் போல வீடு கொடுத்துருமா? கோபாலபுரம் வந்து புறம்போக்குல, ஆத்து புறம்போக்கோ ஏரி புறம்போக்குலயோ வீடு கட்டல. அதையெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து கிட்டத்தட்ட அந்த வீடு வாங்கினதே 52ல வாங்கிருக்காரு. ஏரியா துத்து வந்து நீங்க வந்து பஸ் ஸ்டாண்டோ மார்க்கெட்டோ கட்டினதாலதான் கோயம்பேடு ரோட்ல வந்து தண்ணி நிக்குது. திரும்ப கோயம்பேடு ஏரி ஆக்கிடுவோமா? ஆக்குங்க, நீங்க தானே பண்ணணும், நாங்க பண்ணுவோம். ஒன்றிய அரசு சொல்லி கண்ணு பரந்தூருக்கு வந்து நாங்க போராட்டம் பண்ணியாச்சு, பரந்தூர் விமான நிலையம் எல்லாமே இப்ப ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா நேற்று கணக்கு போட்டிருக்கோம், எல்லாம் 6,000-8,000 ஏக்கரால தான் வந்து விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. சென்னையில மட்டும்தான் 100 ஏக்கரால இருக்கு. அதை வந்து இப்போ அவன் என்ன சொல்கிறான், 5,000 ஏக்கரை 4,000 ஏக்கரால பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ அதை ஏற்கனவே 3 இடத்த சூஸ் பண்ணி கடைசியில் ஏர்போர்ட் ஆளும் இல்ல, கத்திரிக்காயும் இல்ல. உண்மையை பேசுனா உங்களுக்கு எங்க வலிக்குது? யார் சொன்னா? அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்பயுமே வந்து ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா இந்த மாதிரி சில புல்லுருவிகளை எல்லாம் புடுங்கி எரியத்தான் வேணும். ஏங்க, நான் என்ன சொல்றேன், பயிர் விளையணும்னாக்க களைகளை பறிச்சு தானே, அதெல்லாம் அவங்களுக்கு தான் 100 ரூபாய்க்கு 400 ரூபா கொடுக்குறோம், 500 ரூபா கொடுக்குறோம், அப்புறம் என்ன கஷ்டம்? சும்மா இருங்க, இனிமோ இவர் தான் என்ன கேட்டா நீங்கெல்லாம் பின்புலத்துல இருந்து ஏக்குறீங்க போல இருக்கு, அதுல ஏதாவது ஆட்டையை போடலாம் தான், வேற என்ன? ஆட்டையை போறதுல PhD வாங்கல நீங்க தான். ஆமா, நீங்களே இப்படி சொன்னா அப்புறம் அதே அண்ணாமலை அவர்கள் அதே மேடையில இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் பொலிட்டிக்ஸ்க்கு வந்திருக்காரு, ஒரு ஃபெயில்டு ஆக்டர் டெபியூட்டி CMஆ மாறி இருக்காரு, நான் இல்லாத 3 மாசத்துல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி. ஆமா, இல்லைன்னா அவரு புடுங்கி அப்படியே எல்லாத்தையும் காய போட்டுருவாரு. ஏயா நீ வேற இத்தனை நாள் கொதிக்காத காமாச்சு ஆயிடு, இப்ப கொதிக்கிறாரு பேர் அண்ணாமலை வந்த உடனே. நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை இங்க பாரு, அண்ணாமலை வந்து அதை பண்ணாரு இதை பண்ணு, எங்க கட்சியில நாங்க எதை வேணாலும் பண்றோம், உனக்கு என்ன வலிக்குது? உன் கட்சியில நீ ஏதாவது பண்ணு, உன்னை யாராவது கேட்டா சொல்லு. எவர் உண்மை பொய்ய அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை? எங்க முதலமைச்சர் என்ன செய்யறாரோ அதுக்கு நாங்க வெள்ளக்கொடி காட்டுவோம், புரிஞ்சுக்கோங்க. வெள்ள கொடை மாதிரி, கொடை மாதிரி வெள்ள கொடி தான். அதானியை இசைவாணி மூலமா காப்பாற்றுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இன்னைக்கு அதானி வந்தது, பிளைட்ல வந்தது, போனது, அவரோட பெட்ரோல் வண்டியோட இன்னைக்கு வந்து வீடியோக்கள் பரவ ஆரம்பிச்சிச்சு. அதானியை சந்தித்தது நிலக்கரி ஊழல் விஷயமாகவும் தான் இவங்க பார்த்துருக்காங்கன்னு இன்னைக்கு வந்து எங்க அரசு அதானி கூட ஒப்பந்தம் போடவில்லை. அதானியை காப்பாத்துக்கிற அரசு எங்களையும் காப்பாத்துன்னு சொல்ல வராரா? எங்களை வேணா பாருங்க, மிரட்டி பாருங்க, உருட்டி பாருங்க. இல்ல, ஏதோ ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க? என்ன ஐடியா? எனக்கு சரியா நீ என்கிட்ட உதவாங்கி தான் வெளியில் போக போறேன். பெருசா உலகத்துல இல்லாத பாடி பிடிச்சு அதை